வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்விட்டா சேனல். ஸோ இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேசஸில் வந்து நவுனுங்கிற அந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ வந்து அட்ஜெக்டிவ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, நவுனு அட்ஜெக்டிவ் அப்புறம் அட்வெர்ப் இருக்கும். அட்வெர்ப் நடத்தப்படாதனால நவுனும் அட்ஜெக்டிவும் பார்க்குறோம். சரிங்களா, ஸோ அட்ஜெக்டிவ்னா என்ன? நவுனை பற்றி கூடுதல் தகவல்களை சொல்லக்கூடியது. சரிங்களா, நவுனுடைய நிலை, நவுனை பற்றி பேசுகிறது தான் அட்ஜெக்டிவ். ஓகே, இப்போ இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேசஸை எப்படி வந்து நம்ம அட்ஜெக்டிவ் ஃபார்ம் பண்ணலாம்? இப்போ இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேசஸ்ங்கிறது நல்லா தெரியும், டூ ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் நவுனு. ஸோ ஒரு நவுனை பற்றி டூ ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் நவுனு வச்சு எப்படி அட்ஜெக்டிவாக ஃப்ரேம் பண்ணி சென்டென்ஸை பார்க்குறது அப்படிங்கிறதான் டாபிக். ஓகே, ஸோ சென்டென்ஸ்குள்ளே போகலாம். ஒரு ஆளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எப்போதுமே அவர் கூட நம்ம கொஞ்சம் நேரம் செலவு பண்ணால் தான், டயத்தை செலவு பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுபோல் தான் மிஸ்டர் ஸ்மித்தை நீங்கள் அறிய நீங்கள் அவருடன் நேரத்தை செலவிட வேண்டும். ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு நான் ஃப்ரேம் பண்ணிவிட்டு தென் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன், இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸில் வந்து நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன். மிஸ்டர் ஸ்மித்தை அறிய, அறியங்கிற வேர்ப் வந்து நோ. சரிங்களா, டு நோ மிஸ்டர் ஸ்மித். ஸோ இது வந்து இன்ஃபினிட்டிவ் வேர்பு ப்ளஸ் இது ஒரு நவுனு. ஸோ கம்ப்ளீட்டாக அது என்ன ஆகிடுது, இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் ஆகிடுது. இப்போ இந்த இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் வந்து நவுனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம்னா நவுனாக இல்லை, பிகாஸ் யூங்கிற நவுனு நம்ம ஒரு தனியாக ஒன்று கொண்டு வரோம். சரிங்களா, அப்போ அது நவுனு கிடையாது, அப்போ ஃப்ரேஸ் தான். ஸோ இப்போ அட்ஜெக்டிவாக இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் அவருடன் நேரத்தை செலவிட வேண்டும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம். கரெக்டா, ஓகே. இப்போ யார் வந்து நேரத்தை செலவிட வேண்டும்? நீங்கள். சரிங்களா, நீங்கள் மிஸ்டர் ஸ்மித்தை அறிய. சரிங்களா, ஒரு பர்டிகுலர் மேனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை உங்களுக்கு சொல்லுது. இது இட் கிவ்ஸ் டிஸ்கிரைப் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் டு நோ சம்திங் அபவுட் ஆர் டு நோ சம் ஒன், யாரையாவது அல்லது எதையாவது தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒருவரிடம் பழக வேண்டும், செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுது. சரிங்களா, உங்களுக்கு பண்ணுது, யூங்கிற இந்த நவுனுக்கு பண்ணுது. சரிங்களா, இப்போ நம்ம வந்து அதை நவுன் ஃப்ரேஸ் இல்லைன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம்னா, இது சப்ஜெக்டாகவும் இல்லை ஆப்ஜெக்டாகவும் இல்லை. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் கடுத்து இஸ் வாசு அல்ல. ஸோ இது தனி சென்டென்ஸாக இருக்குது, பட் இந்த தனி சென்டென்ஸில் யூவுக்கு இது வந்து சேதி சொல்லுது, யூவுக்கு சில விஷயங்களை சொல்லுது. அதனால் இது வந்து அட்ஜெக்டிவ் இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேசஸில் வந்து அட்ஜெக்டிவ்ங்கிற அந்த ரோலை வந்து இது ப்ளே பண்ணுது. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் ரெண்டாவது, கார் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறான். இப்போ காரை சரி செய்யறதுக்கு ஒரே வழி வந்து ஒர்க் ஷாப்பு கொண்டு போகிறது தான், கடைக்கு கொண்டு செல்வது தான் பெஸ்ட்டு வே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிங்களா, ஸோ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், த பெஸ்ட் மெத்தட், சிறந்த வழி காரை சரி செய்ய, டு ஃபிக்ஸ் த கார் ஈஸ், பாருங்கள், த பெஸ்ட் மெத்தட் டு ஃபிக்ஸ் த கார் ஈஸ் டு டேக் இட் டு ஒர்க் ஷாப். ஸோ இது வேர்புங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம சப்ஜெக்டாக வச்சுக்கலாம். சப்ஜெக்டாக வச்சுக்கும் பொழுது சிறந்த வழி எது என்பது அப்படிங்கிறதுக்கு, எதற்கு, டு ஃபிக்ஸ் த கார், காரை சரி செய்வதற்கு. இதில் வந்து டு ஃபிக்ஸ் த காருங்கிறதுல வந்து டு ஃபிக்ஸுங்கிறது இன்ஃபினிட்டிவ் வேர்பு, த காருங்கிறது நவுன். சரிங்களா, ஸோ இந்த பெஸ்ட் மெத்தடுங்கிற இந்த விஷயத்துக்கு இது என்ன பண்ணுது, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக செயல்படுகிறது. இந்த நவுனுக்கு, த பெஸ்ட் மெத்தட், எது சிறந்த வழி, எதற்குப்பா காரை சரி செய்ய, புரிஞ்சிட்டிங்களா? ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேசஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி இதை கம்ப்ளீட்டாக ஒரு நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொன்னீங்கன்னா கூட தப்பு கிடையாதுங்க. அதான் இதில் உள்ள ஒரு பெரிய பியூட்டியே, த பெஸ்ட் மெத்தட் டு ஃபிக்ஸ் த கார், இது ஒரு நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொன்னிங்கன்னா இது தப்பாக ரைட்டா சார், இது ஒரு நவுன் ஃப்ரேஸ், இது ஒரு சப்ஜெக்ட்னு சொன்னிங்கன்னா தப்பே கிடையாது, மிக சரி. பட் நம்ம அதை வந்து இந்த முட்டைக்கோசை பிரித்து 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 வெங்காயத்தை பிரித்து பிரித்து பார்க்குற மாதிரி தான்.
உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது த பெஸ்ட் மெத்தடுங்கிறது நவுனு, டு ஃபிக்ஸ் த காருங்கிறது அந்த நவுனை வந்து அப்ஜெக்டிவாக காமிக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. சரியா, இது ரெண்டையும் நம்ம சப்ஜெக்டில் பார்த்தோம், அடுத்த ரெண்டையும் நம்ம ஆப்ஜெக்டில் பார்க்கலாம். வீட்டில் பணம் வச்சா சரியாக வரான்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள லாக்கர்லேருந்து பணத்தை எடுத்துட்டார். ரொம்பலாம் இல்லை, ஒரு 1500 ரூபா. சரிங்களா, வங்கியில் சேமிப்பதற்காக பணத்தை எடுத்தார். எதற்காக பணத்தை எடுத்தார்? வங்கியில் சேமிப்பதற்காக பணத்தை எடுத்தார். ஸோ ஹீ டுக் த மணி, எதுக்கு? வங்கியில் சேமிப்பதற்கு, டு சேவ் அட் த பேங்க். ஸோ திஸ் இஸ் கால்டு, இது இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் கரெக்டா. டு சேவுங்கிறது இன்ஃபினிட்டிவ், அட்டுங்கிறது மாடிஃபையர், த பேங்க்குங்கிறது என்ன, நவுனு. இதை கூட ஒரு ஃப்ரேஸாக சொல்லலாம், அட் த பேங்க்குங்கிறது ப்ரிபோஷனல் ஃப்ரேஸு. சரிங்களா, பட் இந்த மணிங்கிற, இந்த மணியை எங்கே வைக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஃப்ரேஸ் சொல்லுது. இந்த மணியை எங்கே சேமிக்கலாம்? பேங்கில் சேமிக்கலாம் அப்படின்னு. ஸோ திஸ் ஃப்ரேஸ் இஸ் கால்ட் அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். எந்த டைப்பில்? இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸுங்கிற அந்த டைப்பில் வந்து இது அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நான் ஏன் இது நடத்துகிறேன்னா, இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்குன்னு உடனே இதில் நீங்கள் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது செய்தித்தாள்களில், படத்தில், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இதை பார்த்தோம்னா நமக்கு இது புரியணும். அவ்வளோதான் டாபிக். ஓகே, இந்த லாஸ்ட் ஒன். சில பேர் இப்படி இருக்கான், மாதம் மாதம் சனி ஞாயிறு, கடைசி சனி ஞாயிறு கிளம்பிடுவான், எனது சேமிப்பை ஒவ்வொரு மாதமும் பயணத்திற்கு பயன்படுத்தினேன், வெளியூர் போய் எங்கேயாவது ஊர் சுத்தப்படுவான். சரிங்களா, எப்படி சொல்லலாம், ஐ நான் பயன்படுத்தினேன், ஐ யூஸ், எதை பயன்படுத்தினேன், எனது சேமிப்பை, மை சேவிங்ஸ். எதற்கு? பயணத்திற்கு, டு ட்ராவல். எப்பெல்லாம்? எவ்ரி மந்த். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல மை சேவிங்ஸ்ற நவுனை வந்து இதை அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக காட்டுது. இந்த மை சேவிங்ஸை வந்து நீ என்ன பண்ணின, அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத சொல்லுது. என்ன பண்ணின? ஒவ்வொரு மாதமும் நான் என்ன பண்ணுவேன், அதை ஊர் சுற்றுறதுக்கு பயன்படுத்துவேன். சில பேர் ஒவ்வொரு மாதமும் அதை வந்து திரைப்படத்துக்கு போ, சினிமாவுக்கு போகிறதுக்கு பயன்படுத்துவான். சில பேர் ரெஸ்டாரண்ட்டு போய் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், அதெல்லாம் கூட பரவாயில்ல. சில பேர் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைப்பான், அது பரவாயில்ல. சில பேர் ட்ராவல் பண்ணுன்னு நினைப்பான், அது அவனுடைய ஹேபிட், ஒவ்வொருத்தவனுடைய ஹேபிட். சரிங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸஸை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா, இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் புது டாபிக் பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.